எங்களை தாலி கட்டல மாகடாசுன கொண்ட அருவ நிச்சயம கொண்டு கையிலே இருந்து பார்த்து யார் காளிம சொல்லுதா பகவான் சொல்றாரு ஒரு வார்த்தை உருப்படியான வார்த்தை கேக்கா ஆண்டவா பகவானே பெரிய தவறு கொண்டு வந்திருக்கேன் உத்தமி மாதிரி பேசுதியா கை குழந்தைக்கு கோபக்காரியோ மாரியம்மாள் மாறி பொறுமையுள்ள உலகத்துல யாரும் கிடையாது மாரியம்மா சொல்லுதா இங்க வாங்க பகவான என் தங்கச்சி காரியம் கொஞ்சம் முன்போக்காரி பிள்ளை ஏதுன்னு கேட்கலாம வாங்க ஓர்த்து சொல்லி நடந்த சீத்த மாரியம்மா சொல்லுதா அதாவது பகவான மகடாசுனம் கொண்டும் கோட்டை அழிச்சிட்டு வந்தா எங்களை எட்டு பேர் தாடி சொன்னியில்ல அதே மாதிரி எட்டு பேரும் போய் மந்தி 60,000 மந்திரியை கொண்டோம் 28 படித்தர கொண்டோம் மகடம் கோட்டை அழிச்சிட்டு நீங்க தாடிட்டோட கைலாசத்துக்கு வந்தோம் வரதவழியில இந்த குழந்தை கீழே இருந்துச்சு சரி கீழே இருக்கு சொல்லி நாங்க வாரி கையில எடுத்தோம் ஏவை எவ்வளவு அவ்வாட்ட எட்டுக்கிடுச்சு கீழே போட்டாலும் போட வேண்டும் அப்படி நடந்த விஷயத்த மாரியம்மா சொல்லுதா அத பகவ ஏத்துக்கிட வேண்டியே மாரியம்மனை பார்த்து பாவம் கேட்காரு ஏன் மாரியம்மா வரத வழியில குழந்தைகள் சொல்லுதிய இது நான் என்றானா உண்மைதானா ஏன் மாரியம்மா மியாடிய பார்க்கும் போதே உடம்ப பார்க்கும் என் கண்ணுக்கு இப்ப எப்படி தெரியுது தெரியுமா நாம எட்டு பேரும் பெண்ணா பிறந்தம் கூட வர ஆம்பளை பிள்ளை கிடையே அப்படி இருந்தா கூட தட்டி கேட்க ஆளுக்கு யாரும் பயப்படுவாங்க என் தாயார முத்ரா வர காரியம் வரங்க நம்ம சும்மா இருந்தா பரவாயில்ல நம்ம ரத்தத்தோட வரண்டிட்டமே ரத்தத்தோட வரண்ட
நம்ம குலகாரிப்பட்டம் வாங்கிட்டோம். யாரடி தாலி எட்டுவா தெரியல, நம்மளுக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிப்பார் யாரும் கிடையாது. நாம் பிறந்த தளத்தேல இருந்த தளத்தேல அடியாக்காரங்காரங்குருவி எல்லாரும் ஜவந்தவளந்திங்கையில எல்லாரும் ஜவந்த வளந்திங்கையில ஒருத்தியோடு ஒருத்தர் அந்த கண்ணீரை வடிக்காம ஒருத்தியோட ஒருத்தர் அந்த அழுகுதான். அதான் அந்த ஊர் மக்களுக்கு அறிவிப்பு என்னவென்றா, காதல கொண்டு தான் இருக்கு. மகாமேல முத்தப்படும் போது யாரும் வீட்டுக்கு போக கூடாது. ஏன்னா அம்மன் கதை நிறைஞ்ச ஒரு வேற கதைனால பரவாயில்ல, முத்தப்பட்டு இறக்கணப்பறப்பாங்க. கேட்டு பேரும் ஒருத்தியோட ஒருத்தர் சேர்ந்து அழுதான். இது ஆயிரங்கணக்காரி மாரியம்மா பார்த்தா ஆ குடும்பத்துல ஒரு பவரமாவோட பொம்பளை. மாரியம்மா சொல்லுதா, நம்ம தங்கச்சி மாரா அழுகுதா, நம்ம அழுதம்னா குடும்பம் கெட்டுப்போம். ஆடிட்டு என் தாயான மாரியம்மா தங்கச்சி மாறிட்ட ஒரு ஆறுதல சொல்லுதா, ஏடிய காரியம்மா ஏடிய பத்திராளி ஏடியா முத்தாளமா அந்த பகவான் தாடிட்டு நீங்க எழுதிய வாங்கடி கட்டு அவர் தாடிய தாட்ட போறாரு. நாடுக்கு கோஷம் ஓடுறக்கிடி ஏடி காரியம்மா தாலி அழிமுடிச்சுக்கோ. அப்ப சேலை கட்ட மத்தல அவசரத்தை வந்தால அப்படி இப்படித்தான் சரி. நீங்க ஏழு வேற கிட்ட கூட உட்கார்ந்துருக்க, நான் போய் பகவான பார்த்து வரேன். சேரப்பட்டு வெளிய உட்கார்ந்து குறக்கும் முந்தானியாந்து நீ என்ன வர முடியாது, என்ன வர வேணுமா கேள் தரட்டாரு. மாரியம்மா நினைக்க மாப்பிள்ள கேட்ட வர தண்ணீர் தரப்போறீரு. தாயான மாரியம்மா ஆண்டவனாய பகவான்கிட்ட மாரியம் வரத்தை கேட்க வரீங்க. சாமி பகவான் என்னம்மா எனக்கு மச்சு மாறிய குச்சு கோவரங்களா எனக்கு வேண்டாம். ஏகப்பட்ட செல்வம் எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா, எனக்கு அந்த மூத்தை எந்த மூத்தி சாப்புறாரி மாரியம்மா
முத்தரே சாம்பூராணி மணக்கு முத்து சம்மோத்தப முத்து என்னங்க தவறவரிவோ அதை எண்ணி கொடுத்தான் யாராவோ எடுத்துத்தான் கொடுத்தான் யாராவோ எட்டு பெட்டு முத்தம் கொடுத்துட்டாரு. முத்தோட அருமை யாருக்கு தெரியும்? மாரியம் பெட்டி மேல பெட்டி வச்சு பிளா பெட்டி மேல வச்சு எட்டு பெட்டு முத்தம் கொண்டுட்டு வாரா. மாரியம் முத்தம் கொண்டுட்டு வாரா. வாசல்ல காளியம் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. வாசல்ல காளியம் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப மாரியம் கேட்டா, ஏடியா முத்தலாவரம் காளியம்மா பெட்டி இறக்கிடினா. பெட்டி இறக்கணும் மாரியம்மா சொல்லிருக்கா. எடக்கு பிச்ச காளியம்ம கேட்டா, எங்க மாரியக்கா என்ன பெட்டில எடுத்து கொடுத்தாரு? உனக்கு மாப்பிள்ள இந்நேரம்ல பணியாரம் கேக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அட்வான்ஸ் விட்டு வந்த அண்ணாச்சிட்ட சொல்லியிருந்தாங்க பணியாரம் சுட்டு வச்சிருப்பாரு. நமக்கு தெரியாது சுந்தரியக்கா கொண்டு வந்தாப்ல. உண்மையான முத்து என்ன செய்தான் பெட்டியில இருந்து ஒரு முத்த எடுத்தார். உச்சியில ஓட்டிட்டார். ஒரு முத்தத்தை எடுத்து உச்சியில ஓட்டிருக்க பாருங்க ஐயா. பகவானுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஐயா காச்சாரி என்ன பாருதி
பார்வதை கொண்டு பார்வதே என தாலி கட்ட சொன்னா பார்வதி ஒருத்திற்கான மாட்டம் கேட்ட பார்வதே நம்ம ஆட்டம் சொன்ன உடனே பார்வதி அந்த மாரியம்மா கிட்ட பிளப்புணத்து முத்து வரம் கேட்டா நான் மாரியம்மாருக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டு ஏ பார்வதி முத்தவாகிய மேல மாட்டுட்டாள வாழ வச்சி ஏ பார்வதி கிழகே காய்ச்சல் தாடுகேதாம்மா காட்டில கிழக்கே மேலோ மரவி மெத்தையில உச்சியில போட்ட அருகே உச்சி பேரா கண்டத்தில போட்ட போத்து அண்டாமார தாடி பரம்புவே சரத முத்து போட்டு எல்லா துறையில போட்ட போட்டு ஆண்டவராய பகவானுக்கு ஒரு இடமடிகள் அவரிடம் ஆளாட்டு பாடுறாரு பகவான் கையை ஒனியந்திக்க பார்க்காரு முத்துக்கடலை போல போட்டிருக்கு ஐயா இடுப்பவன் எந்திரிக்காரு இடுப்பவனே எந்திரிக்காரு பகவானுக்கு இனிமே சொன்னவர முத்து போட்டிருக்கு பாத்தியலா உலகத்த அரசாண்ட பகவானுக்கு எந்த கதினா நம்மள எக்கதி இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நல்ல அந்த கதையை கேட்கணும் எந்த கோயில திருவிழா இருக்கிற விவகாரம் உள்ள பண்ணிடலாம் ஐயனார் வீழ பெருமாள் வீழ முனியசாமி வீழ ஐயனார் வீழ ஒரு திருவிழா இருக்கிற விவகாரம் உள்ள பண்ணிடலாம் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மன் குளித்தான விவகாரத்தை பண்ணிட்டோம் மறு வருஷம் அந்த சோதனை எல்லாருக்கும் பதினஞ்சு வருஷமா பாடிக்கிட்டு இருக்கோம் சித்திர மாசம் நாலாவது வெள்ளிக்கிழமை அந்த கோயில நடந்த விஷயத்தை பரவி பிடித்தா கூட்டம் எங்க வில்லுப்பாதை கதைக்கு ஒரு 50,000 பேர் இருக்கும் கூட்டம் கடல் போல இருக்கு இப்படித்தான் பகவானுக்கு முத்த போட்டிருக்கு ஒரு 30-35 வயசு பையன் அவன் வந்த வரத்தை பாத்தியனா காடு வரத்து வரா வில்லு பாட்டு படிச்சா மக்களை கதையாக்க விட மாட்டேக்கான் கதை கேட்டா வில்ல பாட விட மாட்டேக்கான் ஏன்னா இந்த ஊர்ல பெரிய குடும்பத்துக்கார பையன் நாட்டாமையும் பேசுறதுக்கு கிடையாது வந்து தெரிஞ்சவன்
அம்மா குளத்துல அன்னைக்கு விவகாரம் பண்ண மாட்டான். ஆமா சார், விவகாரம் பண்ணதானா சீரழிய போறோம்னு அர்த்தம். ஆமா சார். ஆண்டவராய பகவானுக்கு நிலைமைய பாத்தியலாம். பகவானுக்கு தண்ணி தவிக்க கேட்க முடியல. அதெல்லாம் செயலில் அங்கமெல்லாம் முத்து போட்டிருக்கு. மாம்பழ செயலில் போட்டிருக்கு. பகவானுக்கு தக்காளி பழம் போல தவளத முத்து போட்டிருக்கு. பாரதி கை சாடு ஓட்டு கூப்பிடுதாரு. பாரதி முக்காலும் சத்தியம் பரவாயில்லை. நான் பட சொல்லும் மறைகளை பத்னியா இருக்கும். அவர் உயிர அந்தரத்துல நிக்கி பாருட்டு சொல்லுதாரு, நான் முக்காஞ்சித்தை பிழைக்க மாட்டேன். நான் போனாலும் பரவாயில்ல, நான் படைச்ச மனுக்கள் எல்லாம் பட்டியா இருப்ப பார்வதி. அப்படி இருந்தால் படவானே படவானே கூப்பிடும் சேர்த்தும் மாற்றம் கிடையாது பார்வதி. அவர் உயிரை கூட பெருசா நாய்க்கல பாத்தீங்களா. நான் போனாலும் பரவாயில்ல, நான் படைச்ச மனுக்கள் எல்லாம் பட்டியா இருப்ப பார்வதி. இந்த வாரி தவிர ஆம்பளா பெண்களை மடத்து தாகுமா அழகுதான் பார்வதி. மன்னவர பாக்க குடிக்கும் அஞ்சல் இருந்தாரானா பொட்ட வெப்பம் பூவப்பட மஞ்சத்தே சுகுடுத்திருவேன். ஐயோ எனக்கு கல்லு மாள ஆத்மால பொன்மால பூமாளுக்கு என்னவன் தெரியலையே. அந்த பத்தி பேச அண்ணாக்கு இருக்க மதிப்பு பாத்தியலா. எவ்வளவுதான் கல்லு உயிர் போகக்கூடிய தர்வாரத்தில் இருக்கு. பகவான் சொல்றார் பாருங்க, அந்த காளி போட்ட மூர்த்தி எனக்கு கைதோ முடிய எனக்கு மாறல்லாவடி வாட்டம் எனக்கு பாதப்பல்லாவடி அந்த சண்டாடி வாட்டம் உண்டு சண்டாடிய வாட்டம் உண்டு காளியமும் போட்ட முத்து கை தூக்க முடியல. அந்த மாரியமும் போட்ட முத்து அந்த சண்டாரிய போட்ட முத்து சண்டாரிய போட்ட முத்து பகவானுக்கு உயிர் இப்பமா வரவோடு கிடக்கு. பாருட்டு சொல்லுதாரு, பாரதியை பிழைக்க மாட்டேன். பெரியாருக்கு சொல்லுவாங்க, கட்டுல உயிர் வாழ வீடு களமாறிப்போம், மெத்தையில் உயிரோட வீடு பேதாயிப்போம். ஏன் வர கட்டு கிளறி போடுங்க. பாருங்க, இந்த கட்டுல உயிர் வாழ வீடு மெத்தையில் உயிர் வாழ வீடு அவ்வளவு விசேஷமா இருக்காது. நம்ம ஆளு ஒரு ஆளுக்கு ரொம்ப சீதா கட்டுல விட்டு கிளறி போட்டுவாங்க. பாரதி நான் போனாலும் பரவாயில்ல, இருக்க மக்கள் நல்லா இருக்கட்டும், ஏன்னா கட்டுல விட்டு கிளறி போடுங்க. ஒரு பொம்பளை சாப்பிடும் போல என்ன செய்ய முடியும். பசு மரத்தை எடுத்தா நிறைய முழுகனா பகவான கிழிப்பட்டான். அவர் தான் கிழிவி போட சொன்னாரு, பாரு கிழிவி போட்டிருக்கா கீழ இருந்துகிட்டு சொல்றாரு, சண்டாள பாதவத்தி முடியல வரல முடியல. எனக்கு கல்லும் மண்ண அழுத்தது ஒரு தளவாளும் போடம் பார்வதி. இலையில வருது பச்சை பிள்ளையா அழுகுதாரு. பார்த்த பாரதி இன்னும் போல தளவாள கேட்கார கண்டவர்கள் கேட்கக்கூடாது. வீட்டுக்காரு போயிருந்தா கிடக்கு
போய் சேருது. பாரியா அழுதகோலத்துல எங்க வர அறியுமா? எங்கே மூர்த்தமான கணேசனை தேடி போறா. ஆடைய கட்டி மாடைய செல்ல மாடே மூத்த மனிதா மூத்த மனிதா என்னம்மா நம்ம அப்பா வெள்ளரி பழம் போல மோந்துட்டாரு. ஒரு தளவாள இளவனுண்டா ஒரு பெத்ததாயி பெத்தவன காலை போய் பிடிக்க என் வேவல கேக்கா மூத்த மனுஷன் கேக்கா பெத்ததாய பார்த்து யாரும் தலைவாள நம்ம அப்பா என்ன சாவளி அம்மா நல்ல பிள்ளை யாரு மூத்த மகனேஷன் சொல்றதா இவரெல்லாம் ஒரு அப்பா நான் தரமா நாட்டுல மூத்த உள்ள எனக்கு அப்பா பெருச்சாலி வரத்த கொடுத்திருக்காரு. அந்த பெருச்சாலி ஆபத்துல இருக்க அவனுக்கு இருக்கு எனக்கு நிறைய தம்பி முருகனுக்கு மயில் வாகனம் பறக்கு வாகனம் பெரிய நீவா நாம அப்பா செத்த அப்புறம் சொல்லிடுவாரு பெத்ததாய பார்த்து பெத்த விழ கேட்ட மனது தாங்குமா தாயோதளமா மூத்த மனிந்த வார்த்தை சொல்லிட்டா பாரி அழுத குளத்துட எங்க வரறிமா அவ இளைய மகே முருவேணி பாரதியா